இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் எப்படி நம்ம மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருக்குமே ரெஸ்யூம் எப்படி ஒன் பேஜ்ல ரெஸ்யூம் ரெடி பண்றது அப்படினு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் எடிட் பண்ணா போதும். டாக்குமெண்ட் ஃபார்மட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெஸ்யூம் எப்படி மேக் பண்றது அப்படின்ட்டு மூணு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. அதுல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 3 லேக்ஸ் வியூஸ் மேல போயிருக்கு. அதை கண்டிப்பா போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். இதுல பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு பாருங்க. ஃபோட்டோ எல்லாமே நான் ஃபோட்டோலாம் போட்டு நேம் நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிக்கலாம் போதும். இதை எடிட் பண்ண உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பிக்சர் கொடுத்து உங்கள் ஃபோட்டோவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எம்எஸ் வேர்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலனா கூட எப்படி எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணணும், எப்படி பிபிடியில் அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் தேவைப்பட்டால் போய் பார்த்துங்க. அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வீடியோவில் நான் இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். டபிள்யூபிஎஸ், உங்கள் ஃபோன் மொபைலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிஎஸ் ஆப் இருந்தாலே போதும், நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இதில் பாருங்கள், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், இமெயில் ஐடி அட்ரஸ் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க. அப்புறம் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கேன், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், இது நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எடிட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் ஜஸ்ட் எடிட் பண்ணிங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் உங்கள் கம்பெனி நேமு, எத்தனை இயரு, அந்த வருஷம், எங்கே, அப்புறம் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி என்ட்ரு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோ. அதுமாரி உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸு இல்லை உங்களுக்கு வேறு ஏதோ கண்டென்ட் தேவைனாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிங்க. வேறு டைட்டில் போட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வேறு ஃபில் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வேறு ஃபில் பண்ணிங்க, ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒன் பேஜ்லேயே நமக்கு முடிஞ்சிடும். இல்லை எனக்கு 2 பேஜில் வேணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அந்த 3 வீடியோ நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா? உங்கள் அச்சீவ்மெண்ட் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். சிம்பிளான ஃபார்மெட்டு, உங்களுக்கு பக்காவாக இருக்கும் இது. அடுத்தது ஃப்ரெஷ்ஷருக்கு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷருக்கும் இதே ஃபார்மெட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி மாற்றிங்க. ஃபோன் நம்பரு, அட்ரஸு, மெயில் ஐடி, ஸ்கில்ஸு இங்கே சைடில் கொடுத்துருக்கேன். பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பேஜ் ரெஸ்யூம் தான் இது. உங்கள் அச்சீவ்மெண்ட்டு, நீங்கள் காலேஜில் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஷாப் போனீங்க, வெபினாரு, 100% அட்டெண்டன்ஸு, பார்ட்டிசிபேஷனு, இல்லை எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஏதோ பண்ணியிருந்தால் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் கோர்சஸ்ஸு அச்சீவ்மெண்ட்டுக்கு இங்கே தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுமாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்கு, மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட், இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன், அதை பற்றி ஷார்ட்டாக ஒரு 2 லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதை டைட்டில் இங்கே போட்டுங்க. அதேமாதிரி உங்கள் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ஒய்இசட் காலேஜ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை அப்டேட் எடிட் பண்ணி அழைச்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதோட ஃபார்மெட் நான் எங்கேருந்து எடுக்கிறது, இந்த டாக்குமெண்ட் ஃபார்மெட் நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். இதோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணோடனே நான் வந்து இந்த வீடியோட அந்த 2 டாக்குமெண்ட்டும் பார்க்கலாம், டாக்குமெண்ட் ஃபார்மெட்டில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் ஆகி நீங்கள் இந்த ஃபார்மெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும். இதுதான் நம்ம சேனல். இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே அந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர் ரெஸ்யூம் .dyx அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெஷர் சர்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷர் ரெஸ்யூம்க்கான வந்துடும். எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்யூம் .docx அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி, அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.